நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம வந்துட்டு இப்போ லாக்டவுனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்மளால போய் வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ அதனால ஈஸியாக வீட்லேயே ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, லக்ஷித்துக்கு வந்துட்டு ரொம்ப 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 பிடிக்கும், இல்லை லக்ஷித்? இந்த ஸ்நாக்ஸ் பேர் வந்துட்டு கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன். சோ இது வந்துட்டு எப்படி பண்றது, இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்ட்டு இப்ப நம்ம பாத்திரலாம். இதில் வந்துட்டு நான் ஒரு ஒரு ஸ்வீட் கார்னை வந்துட்டு ஃபுல்லாக பீல் பண்ணி அந்த அதோடைய கர்னல்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கர்னல்ஸ்னால் இது ஒன்று ஒன்றா இருக்குல்ல, இது அது பேர் தான் கர்னல்ஸ். ஓகே, கர்னல்ஸ் இது மட்டும் அவரே ரெண்டு வட்டின்னு அது வந்து இப்படி பிரிச்சுடணும். அப்போ நான் பிரிக்கிறேன். பிரிச்சுட்டேன், சூப்பர். ஸோ இப்போ இது நம்ம எடுத்து வச்சிடலாமா? இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்துட்டு எல்லாமே நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மைதா மாவு, ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்துட்டு இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ நம்ம இங்கே வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கார்ன்ஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். நான் போடுறேன் ஒரு வாட்டி. இந்த கார்ன் வந்துட்டு கொஞ்சம் வேகணும், போடுங்க. ஓகேவா? ஓகே. நானும் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்ன், அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறேன். சாமா, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு சிட்டிக்க உப்பு போட்டுக்கிறேன். எடுத்துருங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது நம்ம பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கார்ன் வந்துட்டு ஈஸியாக பிரிச்சிடலாம். இப்போ இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்ம கையை வச்சுட்டு இது இப்படி உரிச்சோம் அப்படின்னா இது வந்துடும் அழகா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு, கார்ன்ஸும் நல்லா வெந்துடுச்சு. இதோட தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணிட்டு நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம ட்ரைன் பண்ணியாச்சு. இதில் தண்ணி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா வடிச்சுட்டு இதில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாதி வரைக்கும் ஆட் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நம்ம மீதி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணால் ஒயிடு தான் இது, வேற ஒயிட்டா மாவும் டே அண்ணா டே போமா டோய் அண்ணா சாதா டோர் டோரி மான் வாய் மூடுற எங்கேயாவது கொஞ்ச நேரம் முதல்ல நீங்க வாய் மூடு நான் வாய் மூடினா அதுக்கப்புறம் எப்படி சமைக்க முடியும். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பேலன்ஸ் வச்சிருக்க பேலன்ஸ் வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். கலக்கிறேன்னு ஒரு வாட்டி. அப்போ உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி வரும், கார்ன் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சுக்கோ அந்த பான் எல்லாமே. ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இப்போ இது எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது வந்துட்டு ஆற ஆற இன்னொன்று வந்துட்டு நல்லா முற முறன்னு ஆகிடும். இப்போவே நம்மளுக்கு சவுண்ட் கேட்குது பாருங்கள். நம்ம இதெல்லாம் பொரிச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு சூப்பரான கிறிஸ்பி கார்ன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சிட்டிகை சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு பெப்பரு மிளகாத்தூள் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மிளகா வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். அப்புறமா நான் இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஒரு ரெண்டு சொட்டு லெமன் பொழிஞ்சிடுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு சூப்பரான கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பசங்ககிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுடலாம். ஏற்கனவே பாதி வந்து எடுத்துகிட்டு போய் தான் இவ்வளோண்டு இருக்குது. இன்னமும் வந்துட்டு நான் கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்கிறோம். ஓகே சார், எப்படி இருக்குதுன்னு பார்த்துருங்க. இப்போ நான் ரெசிபி சொல்லுமா? பச்சை மிளகா மட்டும் போடுறாதீங்க, நாங்கள் இப்போ பச்சை மிளகா தான் போடுறதா போடுறேன். ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நல்லா இருக்கு, ஆனால் காரம் மட்டும் பச்சை மிளகா.
மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.